அவர் தளபதியார் அவர்களும் தளபதியார் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய பாடல்லூர் நிறுவனத்தினுடைய தலைவர் நம்முடைய மண்ணினுடைய மைந்தர் அருமை சகோதரர் லியோனி அவர்களுக்கும் ஏப்ரல் மாதத்திலே பாடப்புத்தகங்கள்லாம் அச்சடிக்கப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கும் வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கான பணிகள் எல்லாம் ஏப்ரல் மாதமே முடிக்கப்பட்டு ஏறத்தாழ இந்த மாவட்டத்தில் 296 பள்ளிகள் இருக்கிறது. 4 டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருக்காங்க மொத்தம் டிஓஸ். அது கீழே 296 பள்ளிக்கூடங்களில் 200 பள்ளிகளுக்கு மேலாக இதுவரை புத்தகங்களை வாங்கி சென்றிருக்கின்றனர். பாதி பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க, அப்பப்போ வந்து வாங்கிட்டே இருக்காங்க. அந்த பணிகள் ரொம்ப வேகமாக ஜரூராக நடந்துக்கிச்சு. ஏன்னா பள்ளிகள் திறப்பதற்கு முன்னாடியே 6ஆம் தேதி பள்ளின்னா அதுக்கு முன்னாடியே புத்தகம் 7ஆம் தேதி பள்ளி, அந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு முன்னாடியே எல்லா புத்தகமும் அங்கே போயிடும். அப்புறம் அரசு சார்ந்த பள்ளிகள் அத்துணைக்கும் நம்ம இலவசமாக நம்முடைய அரசு துறையின் சார்பாக வழங்கப்படுகிறது. அதுவும் அது எல்லாமே கிட்டத்தட்ட அது போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் எப்பயும் இல்லாத அளவிற்கு ஏப்ரல் மாதமே இந்த பணிகள் முடிப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க கல்வித்துறை மிகச் சிறப்பாக இந்த பணியை முடித்து வழங்கி கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இல்லை, தட்டுப்பாடு இல்லை, எந்த தட்டுப்பாடும் இல்லை. அப்போ 1 மாதத்துக்கு முன்னாடியே கொண்டாந்து வச்சாச்சு, தட்டுப்பாடு இல்லை. அதற்கான முயற்சிகள் நேற்று இரவு கூட நான் 1 மணிக்கு 12:30 இருக்கும் தேனி மாவட்ட ஆட்சியரோடு பேசி எப்படியும் அதை உரிய விதத்தில் அதன் துறையினுடைய வனத்துறையினுடைய அலுவலர்கள் அத்துணை பேரும் அந்த மருத்துவர்கள் எல்லாருடைய உதவியோடு எந்த சேதாரமும் வராத அளவிற்கு அந்த யானையை பிடித்து அதை அந்த ஃபாரஸ்டில் திக் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கோ அதில் கொண்டு போய் விடணுங்கிறதுக்காக வந்து அந்த நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. ரொம்ப கண்காணிப்பில் இருக்கும். இப்போ என்னென்னா 144 வந்து கொஞ்சம் மக்கள் வந்து மற்ற பகுதியிலேருந்து யானை நம்மன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புறத்தில் யானையை நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த யானையை பார்க்க வரணும்னு விரும்பி வண்டி வண்டியாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ இவங்கள தடுக்கிறதுக்கு ஏன்னா அதை வந்து எந்த அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த யானையை கும்கியை கொண்டு வந்து அதற்கு மயக்க ஊசியெல்லாம் கொடுத்து அதை வேறு இடத்திற்கு கொண்டு பத்திரமாக சேர்ப்பதற்கு உரிய பணிகள் ஆயத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நிறையா பேர் வந்துடுறாங்க. இப்போ ஆயிரக்கணக்கானவங்க காரில் வந்து யானையை பார்க்கணும்னு வர்றாங்க. இப்போ அவன் நிறுவர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, யானையை பார்க்க வர்ற கூட்டம் ஒரு கூட்டம் ஃபோட்டோ எடுக்கணும்னு வருது. அதுக்கே இப்போ நம்ம வந்து நிறையா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 150 போலீஸார்கள், ஒரு கிட்டத்தட்ட 3 டிஎஸ்பி, ஒரு ஏடிஎஸ்பி, எஸ்பி எல்லாரும் மிக பாதுகாப்பாக அந்த பாதுகாப்பு பணியில் வளையம் அமைத்து இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இரவு முழுவதுமே ஈடுபட்டிருக்கோம். இன்றைக்கும் அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய மூமெண்ட்லாம். ஏன்னா டிவைஸ் எல்லாம் தெரியுது. இப்போ நேற்று வந்து கீழே தோட்டத்துக்கு வந்துருச்சு எங்கள் சுருளி பக்கத்தில். தோட்டத்துக்கு வந்தது அப்புறம் பைய நகர்வு இன்னைக்கு காலையில் என்ன நிலைன்னு கேட்கல. ஆக அதனுடையது என்ன, மேகமலையிலேருந்து கீழே இறங்கி வந்துச்சு. இப்போ திருப்பி அந்த மேகமலை நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. அதை பிடிப்பதற்கான எல்லா பணிகளும் நம்முடைய வனத்துறையும் மற்றவர்களும் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை எனக்கு அதை பற்றி ஏன்னா வனத்துறைக்காரங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏற்கனவே இருக்க கும்கிகளை அழைச்சி வந்தால் நம்ம யானைகளை எப்பயுமே அப்புறப்படுத்துறது வழக்கம். காரணம் வனவிலங்கு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம அதை வந்து லாபகமாக எந்த அதற்கும் யானைக்கும் யார் பொதுமக்களுக்கும் சேதம் வராமல் அதை இங்கிருந்து ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பணியை அந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், வனத்துறை மாவட்ட அலுவலர் இவர்கள்லாம் தொடர்ச்சியாக அந்த பணியில் இருக்கிறார்கள். ரொம்ப கண்ணுங்கருத்துமாக மிக கண்காணிப்பாக இருக்கும்.
காரணம் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த இதுவும் வராமல் பார்த்துக்கிறோம்னாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கு அந்த பணி மிக சிறப்பாக முன்னேற்றத்தில் இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதுக்கும் 3,56,00,000 புக்கு தயார் நிலையில் இப்போ எல்லா ஆர்ஓ ஆஃபீஸுக்கும் போயிடுச்சு. இலவச பாட புத்தகங்கள் வந்து டிஓஸ் ஆஃபீஸ் சிஓஸ் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு. இதில் வந்து எங்கள் பாடநூல் கழகம் சார்பாக கொடுக்கப்படுகின்ற அந்த இலவச பொருட்கள் இருக்குல்ல, பேக்கிலிருந்து அந்த ஷூ வரைக்கும் 11 பொருட்கள் கொடுப்போம். அதுவும் இந்த வருஷம் வந்து இந்த மே மாதம் 15ஆம் தேதியே கிட்டத்தட்ட 80% பொருட்கள் தயார் நிலையில் இருக்குது. அதனால் ஜூன் மாதமே முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் அந்த இலவச பொருட்களும் வழங்குவதற்கு ஆயத்த பணிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இன்னொன்று, மக்களுக்கு இதில் ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா, அரசு பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட 75% பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆசைப்பட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால் ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு மாணவனை சேர்த்தா அந்த 7.5% இடஒதுக்கீடு அவனுக்கு இருக்கிறதுனால, அந்த ஒரு 6வதுல சேர்ற ஒரு பையன் காலேஜ் வரைக்கும் எந்த விதமான செலவும் இல்லாமல் படித்து முடிக்க முடியும். அதனால் அந்த அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து உறுதி எடுத்துக்கணும். ஆங்கில மீடியத்தில் அரசு பள்ளிகளில் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் நம்ம புதுமை பெண் திட்டத்தில் அவங்களுக்கு உயர்கல்வியில் மாதம் 1,000 ரூபா நிதியுதவி கொடுக்கறதுனால அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு பெற்றோர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இலவச பொருட்கள் வந்து மாண்புமிகு முதல்வர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஜூன் மாதம் இலவச பாடப்புத்தகத்தையும் அந்த இலவச பொருள்களையும் ஜூன் மாதமே மாணவர்கள் கரங்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. புதிய பாடம் வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி 9வது வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்தில் அவரை பற்றி ஒரு பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த அவருடைய 100வது விழா நிறைவு நாளை ஒட்டி அவரை பற்றி ஒரு சிறப்பு பாடமே கொடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலம் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். அவர் அடுத்த ஆண்டு முழு பாடம் முத்தமிழறிஞரை பற்றி சேர்ப்பதற்கு உறுதி கொடுத்திருக்கிறார். அது அடுத்த ஆண்டு சேர்க்கப்படும்.